சென்னையில் நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். முன்னின்று நடத்துகிறார். 15 நாட்களாக அந்த பணியிலே முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார். அப்போது நானும் கூட இருந்து இரவு எல்லாம் போய் அவரோடு இருந்து கண் விழிச்சு அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். அப்போ தலைவர் கலைஞர்கள் 3 முறை பெரியார் திருவிழைக்கு வந்து ஆய்வு நடத்தினார். என்னென்ன பண்ணிருக்கீங்கலாம் கேட்டார். ஆக பாலுவோடு சேர்ந்து அந்த விழாவெல்லாம் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு நான் பெற்றவன். தலைவர் கலைஞருக்கு கடற்கரையில் மணிவிழா நடத்தினப்போ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்தி காட்டின. கடலுக்குள் இருந்து உதய சூரியனும் கலைஞர் உருவமும் தெரிவது போல ஒரு காட்சிப்படுத்தி அனைவரையும் அசத்தி காட்டினார் டி ஆர் பால் அவர்கள். ஏன்னா அவருக்கு மீன்பிடி ஸ்டீமர் படகு இருந்துச்சு. அப்போ அவருக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், அந்த தொழில் இருந்தார். இதெல்லாம் செஞ்சு காட்டினார். என்னுடைய வாழ்நாளில் அடிக்கடி சொல்வேன், தேசிய முன்னணி தொடக்க விழா நடைபெற்றப்போ பேரணி நடத்தின அணிவகுப்பு, அந்த அணிவகுப்பு வெற்றி பெறுவதற்காக எனக்கு துணை இருந்தவர் நம்முடைய டி ஆர் பால் அவர்கள். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதன் பிறகு அவருக்கு ஏறுமுகம் தான். நீங்க பாத்தீங்கன்னா 1986 மாநிலங்களின் உறுப்பினர், 96 தென்சென்னை மக்களவை தொகுதியுடைய உறுப்பினர், 98 99 2004 தென்சென்னை மக்களவை தொகுதி உறுப்பினர், 2009 2019 திருப்பெரும்பூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், 27 ஆண்டுகாலம் நாடாளுமன்ற பணியில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். 3 முறை மத்தியில் ஒன்றியத்தில் அமைச்சராக பதவி வகித்தவர், 96 to 98 பெட்ரோலியத்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கக்கூடியவர், 99 2003 சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கக்கூடியவர், 2004 to 2009 கப்பல் துறை மற்றும் தரவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்து பதவி வகித்தவர். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இதுதான் தெரியும், ஆனால் இவை அனைத்தும் பாலுவினுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பது மறந்துடக்கூடாது. இது குறித்து விரிவாக பால் அவர்கள் இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, மத்தியில் அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதே மிடுக்கோடு அதே கம்பீரத்தோடு தான் இருப்பார். தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் சிபிசிஐடி அலுவலகத்தில் உட்கார வச்சுருந்தப்போ அந்த கேட்டு மூடி இருந்தது, அந்த காட்சியெல்லாம் நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் காணொலி காட்சியில் போட்டு காட்டப்பட்டது. எவ்வளவு வேகமாக ஓப்பன் த டோர் என்று கஜித்தார் என்று சொன்னால் இதுதான் உண்மையான கருப்பு சிவப்பு துண்டனாக அவர் நமக்கு காட்சியளிக்கிறார். சிலருக்கு அமைச்சர் பொறுப்பு இல்லை என்றால் சோர்ந்து விடுவாங்க. ஆனால் பாலுவின் நடை உடை பாவனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிய அமைச்சர் மாதிரி இருப்பார். அந்த மந்தாவோட தான் இருப்பார். டெல்லிக்கு போகிறப்பெல்லாம் எல்லா அமைச்சர்களும் எல்லா ஒன்றியத்தில் அமைச்சர்களும் அங்கே நாடாளுமன்ற மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பார்த்து பாலு பாலு அலோ பாலு அலோ பாலு எங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க, பாலு தான். அந்த அளவுக்கு எந்த பணியை செஞ்சாலும் அதில் நேர்த்தியோடு கண்டிப்போடு இருக்கக்கூடியவர். தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக பொறுப்பேற்றப்போ ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியே மாறிடுச்சு அறிவாலயம். கரெக்டாக 9:30 வந்துடுவார். ஒவ்வொரு நாளும் சென்னையில் இருக்கிறப்போலாம் கரெக்டாக 9:30 வந்து அவருடைய அறையிலிருந்து உட்கார்ந்து கட்சி பிரச்சனை என்ன, விசாரணை எங்கே, புகார்கள் வருது, எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனைலாம் விசாரித்து நான் வந்த உடனே என் இடத்துல கொண்டு ஒப்படைப்பார், அதை ரிப்போர்ட் கொடுப்பார். ஆக எந்த பணியை கொடுத்தாலும் அதில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவர் நம்முடைய பால் அவர்கள். அதனால்தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்னேன். ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு பாலு ஒரு உதாரணம் என்பதை நான் பல முறைகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல டெல்லியிலும் நம்முடைய பெயர் தலைநிமிர்ந்து நிற்க காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கழகத்தின் குரலை ஒலித்தவர், தமிழ்நாட்டில் ஓடும் தங்க நாற்கார சாலையை அமைத்து கொடுத்தவர், தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு
மேம்பாலங்கள் எல்லாம் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற சொன்னார். அதற்கும் அவர் காரணமாக இருந்திருக்கக்கூடியவர். ஐயா ஆசிரியர் அவர்கள் பேசுகிற போது சேது சமத்துவ திட்டத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த திட்டத்தை தடுத்தது யார் என்பது உங்களுக்கு தெரியும். திமுக எம்பி பாலு எழுதிய புத்தகத்தை வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை நேரலையில் பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.